ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆர் பசனா, ஃபோட்டோ மென்டர் ப்ளஸ் குடாக்ஸோட பிராண்ட் அம்பாசிடர். லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம் குடாக்ஸோட எக்ஸ்பன் ட்ரிகர் பற்றி, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு. உங்களை நிறைய பேர் வந்து ரொம்ப லைக் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வாட்டி நம்ம நெக்ஸ்ட் அதே மாதிரி எக்ஸ்ப்ரோ அப்படிங்கிற குடாக்ஸோட புது ட்ரிகரோட ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த ட்ரிகரில் நிறைய விஷயங்கள் நீங்கள் க்ரியேட்டிவாக பண்ணக்கூடிய விஷயங்கள் இந்த ட்ரிகரில் இருக்குது. ஸோ நம்ம அது ஒரு ஒரு ஆப்ஷன்ஸாக நீங்கள் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எக்ஸ்ப்ரோ ட்ரிகரில் அப்படி என்ன புதுசாக இருக்க போகுது, என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, இதில் இது வந்து எதனால் வந்து எக்ஸ்ப்ரோன்னு சொல்கிறாங்க, இந்த விஷயத்தெல்லாம் வந்து நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக நான் வந்து ஒரு சின்ன வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இதில் வந்து இந்த ட்ரிகரை பற்றி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரெக்கார்ட் ஆச்சா, ஃபர்ஸ்ட் இந்த ட்ரிகரில் என்ன விசேஷம்னு பார்த்தா, இதோட பெரிய எல்சிடி, இந்த சைஸ் எல்சிடி. போன எக்ஸ்போன் ட்ரிகரில் பார்த்தீங்கன்னா எல்சிடி ரொம்ப சின்னதாக இருக்கும், நீங்கள் டிஸ்பிளே வந்து சரியாக பார்க்க முடியாது. பட் ஆனால் இதில் ஆன் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு கிளியரான டிஸ்பிளே. ப்ளஸ் இதில் இருக்க குரூப்ஸ் எல்லாம் நீங்கள் தனியாக பார்க்கலாம். ஏபிசிடிஇ அப்படின்னு சைடில் பார்த்தீங்கன்னா தனியாக அது ஏபிசிடிஇ அஞ்சு குரூப் வந்து நீங்கள் சைடில் தனியாக பார்த்துக்கலாம். இன்கேஸ் நான் வந்து இப்போ ஏங்கிற குரூப்பை செலக்ட் பண்ணுறேன், அந்த குரூப்பை மட்டும் நான் பார்க்கணும் அப்படின்னா இங்கே கீழே இருக்க இந்த மேக்னிஃபைங் பட்டன் அமுக்குன்னு வச்சிங்களேன், வெறும் அந்த குரூப் மட்டும் வந்துடும். திருப்பி நான் ப்ரெஸ் பண்ணால் திருப்பி போயிடும். இப்போ நான் சிங்கிற குரூப்பை மட்டும் பார்க்கணும் அப்படின்னா இந்த மேக்னிஃபைங் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன், அந்த சிங்கிற குரூப் மட்டும் வருது. இப்போ நான் திருப்பி ப்ரெஸ் பண்ணேன்னா திருப்பி வந்து இது உள்ளே போயிடும், நார்மல் சைஸ்க்கு வந்துடும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குரூப்ஸ் எல்லாமே ஏபிசிடிஇ குரூப் அப்படிங்கிறது நார்மலாக உங்களுக்கே தெரியும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், குரூப்புங்கிறது உங்கள் எக்ஸ்போஷர், சேனல்ங்கிறது உங்கள் ஃப்ரீக்குவன்சி. இப்போ மூணு லைட் டாய்லெட் வைக்கிறோம், ஒரு லைட்டை வந்து நம்ம ஹாஃப் அவுட்புட் வைக்கிறோம், அந்த லைட்டை வந்து நம்ம ஏ குரூப்பில் வச்சுக்கலாம். இன்னொரு லைட்டை வந்து நம்ம ஒரு ஃபுல் அவுட்புட்டாக வைக்கிறோம், அந்த லைட்டை வந்து நம்ம பி குரூப்பில் வச்சுக்கலாம். இன்னொரு லைட்டை வந்து நம்ம குவார்ட்டர் அவுட்புட்டில் வைக்கிறோம்னு வச்சுக்கலாம், ஹேர் லைட்டை, அந்த லைட்டை வந்து நம்ம சி குரூப்பில் வச்சுக்கலாம். ஸோ இந்த இதில் வந்து நம்ம செலக்ட் பண்ணலாம், ஏங்கிற லைட்டாக இல்லை பிங்கிற லைட்டாக இல்லை சிங்கிற லைட்டான்னு செலக்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பவரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இதோட மெனு பார்ப்போம். இதில் இருக்க மெனு ஒரு ட்ரிகருன்றது உங்களுக்கு இந்த சாதாரணமாக தெரிஞ்சது ஒரு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில் இந்த ட்ரிகரில். ஸோ நெக்ஸ்ட் நம்ம மெனு பார்ப்போம். மெனுவில் வந்து ஃபஸ்ட்டு வருது ஸ்டாண்ட்பை, எவ்வளோ நேரம் வந்து ஸ்டாண்ட்பைல இருக்க போகுது அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு வருது பீப், பீப்புங்கிறது சவுண்ட், இந்த பீப் சவுண்ட். நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த வேறு இந்த மினிமம் அவுட்புட். மினிமம் அவுட்புட்டுங்கிறது டிஃபால்ட்டாக 1/128 இருக்கும். நம்ம வேணும் அப்படின்னா நீங்கள் 1/256 செட் பண்ணிக்கலாம். ரொம்ப லோ அவுட்புட் வைக்கிறீங்க பக்கத்தில் 8600 ப்ரோ மாதிரி லைட்ஸ் ரொம்ப பக்கத்தில் வச்சு ஷூட் பண்ணிங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் மினிமம் அவுட்புட்டாக 1/256 செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லைட், அனதர் மெயினான ஆப்ஷன் சிங்க் இன் அவுட். அதாவது நீங்கள் சிங்கோட வந்து இப்போ இந்த ட்ரிகரில் மாட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவுட்புட் வந்து வெளியில் போதா இல்லை வந்து சிங்கோட வந்து சிங்கோட வழியாக உள்ளே வருதாங்கிறத செலக்ட் பண்ணுறதுக்கான இன் அவுட் இந்த பட்டன், குரூப். குரூப்புங்கிறது நம்ம ரெகுலரான ட்ரிகர்ஸில் பார்த்தா அஞ்சு குரூப் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் 360 V860 ஃபஸ்ட் வெர்ஷன் அப்புறம் வந்து V850 இது மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா 16 குரூப் இருக்கும் உங்களுக்கு, ஜீரோலேருந்து எஃப் வரலாம். ஸோ அந்த மாதிரி அந்த ஓல்டர் லைட்ஸ் யூஸ் பண்ணுறவங்க இந்த செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை ரெகுலரான இப்போ இருக்க லைட்ஸை யூஸ் பண்ணுறவங்க வந்து இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் இந்த 5 அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். இது எல்சிடி பிரைட்னஸ். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஆப்ஷன் இந்த ஷூட் அப்படிங்கிற ஆப்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் பர்சன் போட்டிருக்கு, செகண்ட் வந்து ஒரு 3% போட்டிருக்கு. அதாவது இப்போ நான் ஒரு ட்ரிகர் யூஸ் பண்ணுறேன், எக்ஸ்ப்ரோ சி ட்ரிகர் யூஸ் பண்ணேன், இல்லை ஒரு எக்ஸ்ப்ரோ என் ட்ரிகர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இன்கேஸ் நான் மட்டும் யூஸ் பண்ணுறேங்கும் போது இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சிங்கிள் செட்டிங்கை. இன்கேஸ் மூணு பேர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேர் ஒரே டைத்தில் வந்து நாங்கள் லைட்ஸ் வச்சு ஷூட் பண்ணுறோம், மூணு பேருக்குமே அந்த ட்ரிகரில் இருக்க ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டாவது ஆப்ஷன் வந்து குரூப்புங்கிற அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணினா அந்த ட்ரிகரில் ஒரு ட்ரிகரில் இருக்க செட்டிங்ஸ் மூணு பேர் வந்து அப்படியே மூணு பேருக்கு அப்படியே ஷேர் ஆகிடும். நெக்ஸ்ட் முக்கியமான ஆப்ஷன் இந்த டிஸ்டன்ஸ். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த வயர்லெஸ் ட்ரிகர்ஸ் வந்து ரிசீவர்லேருந்து நீங்கள் மினிமம் 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் வச்சு தான் யூஸ் பண்ணணும். இன்கேஸ் மினிமம் 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண முடியல அப்படிங்கும்போது சம்டைம்ஸ் வந்து ஃபயர் ஆகாது ஃப்ளாஷு. ஸோ அந்த டைத்தில் நீங்கள் வந்து இந்த டிஸ்டன்ஸில் போயிட்டு இந்த க்ளோஸ் டிஸ்டன்ஸ் மோட செலக்ட் பண்ணிங்க, 0 to 30 meters செலக்ட் பண்ணிங்கன்னா பக்கத்தில் நீங்கள் லைட் வச்சு ஃப்ளாஷ் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃப்ளாஷ் ஆகும்.
அனதர் இம்பார்ட்டண்ட் ஆப்ஷன் இந்த TCM. TCM அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, டிடிஎல் மீட்டிங்லேருந்து டிடிஎல் மீட்டிங் அப்படியே மேனுவலுக்கு வந்து காப்பி பண்ணுது லைட். ஸோ உங்களுக்கு என்ன ஃப்ளாஷ் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணுங்கள், ஸ்பீட் லைட்டா இல்லை 200 AD 200 இல்லை 360 இல்லை 800 செலக்ட் பண்ணிவிட்டு அதோட டிடிஎல் மோடை வந்து அப்படியே அப்படியே வந்து நீங்கள் மேனுவல் மோடுக்கு காப்பி பண்ணிக்கலாம் செட்டிங்ஸை. நெக்ஸ்ட் இந்த சிங்க் அப்படிங்கிற பட்டன் வந்து ஹைஸ்பீட் சிங்க் போனீங்கன்னா இந்த சிங்க்குங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ஹெச் அப்படிங்கிற மேலே ஒரு சிம்பிள் வரும், உங்கள் ஹைஸ்பீட் சிங்க் மோட். நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க என்ன சார் இவ்வளோ குரூப்ஸ் இருக்குது இவ்வளோ செட்டிங்ஸ் இருக்குது, நம்ம வந்து இன்கேஸ் எல்லா லைட்ஸுக்கும் நான் வந்து ஒரே டைத்தில் வந்து பவர் அட்ஜஸ்ட் பண்ணணுமா அப்படின்னா என்ன மாதிரி பண்ணுறது அப்படின்னு ஒரு சின்ன டவுட் உங்களுக்கு வரலாம் மைண்டில். ஸோ அந்த மாதிரி டைத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த ஆல் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எல்லா குரூப்பும் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து செலக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த செட் அப்படிங்கிற பட்டன் இருக்க அந்த வீலர்ஸ் திருப்பினீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பவர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிறதை நீங்களே பார்க்கலாம். ஸோ இந்த ஆல் அப்படிங்கிற பட்டன் யூஸ் பண்ணிங்கன்னா எல்லா குரூப்பும் ஒரே டைத்தில் செலக்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் ஜூம், இன்கேஸ் நான் வந்து ஒரு ஏ குரூப்பில் வச்சுருக்க ஃபஸ்ட் லைட்டை வந்து நான் வந்து 24 mm வைக்கிறேன், பி குரூப்பில் வைக்கிற லைட்டை வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு அதை மட்டும் கொஞ்சம் ஜூம் பண்ணணும்னு வச்சிங்களேன், உங்களுக்கு தெரியும் ஜூம் செட்டிங்ஸ் ஸ்பீட் லைட்டில், அதை மட்டும் நான் என்ன பண்ணலாப்போ ஜூம் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த இந்த ஃப்ளா இந்த ட்ரிகரில். இன்கேஸ் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக கேளுங்கள். அதே மாதிரி மாடலிங் லேம்ப் இந்த இருக்க எல்லா லைட்ஸ்க்கும் சேர்த்து மாடலிங் லேம்ப் ஆன் பண்ணால் கூட நீங்கள் இந்த மாடலிங் லேம்ப் மாட் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு இருக்க மாடலிங் லேம்ப் எல்லாமே ஆன் ஆகிடும். சைடில் தெரியும் இந்த ஐக்கன் தெரியும் உங்களுக்கு மாட் அப்படிங்கிற இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம குரூப்பில் ஃபர்ஸ்ட் குரூப் ஏ நான் செலக்ட் பண்ணுறேன், ஏ அப்படிங்க செலக்ட் பண்ணுறேன். ஏயில் வந்து மோட் வந்து நான் இப்போது மேபி நான் டிடிஎல்லாக வச்சுக்கலாம் இல்லைன்னா மேனுவலாக வச்சுக்கலாம் இல்லை டோட்டலாக அந்த குரூப் வந்து நான் க்ளோஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி பியில் வந்து நான் க்ளோஸ் பண்ணலாம் இல்லை டிடிஎல்லாக வச்சுக்கலாம் இல்லை மேனுவலாக வச்சுக்கலாம். கொஞ்சம் இந்த விஷயங்கள் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ண வந்து ரொம்ப ஈஸியாகிடும். எனக்கு ரொம்ப ஆக்சுவலாக வந்து நான் இப்போ ரீசெண்டாக ஒரு ஷூட் பண்ண அதில் பார்த்தீங்கன்னா நிறைய லைட்ஸ் யூஸ் பண்ணேன். இந்த மாதிரி ஒரு 5 லைட்ஸ் யூஸ் பண்ணும்போது ஒரு ஒரு லைட்டும் என்னால் வந்து இண்டிவிஜுவலாக வந்து பவர் வந்து கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது இருந்த இடத்துலேருந்தே. ஸோ அதே மாதிரி ரீசெட் பண்ணணுன்னா இந்த ரெண்டு பட்டன் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ட்ரிகர் வந்து ரீசெட் ஆகிடும். நம்ம ட்ரிகர் வந்து நீங்கள் நிறைய பேர் நமக்கே தெரியாமல் சம்டைம்ஸ் வந்து கை வந்து நம்ம பட்டு நம்ம மோடு இல்லைனா செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி இந்த ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. மோட் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ட்ரிகர் இருக்க செட்டிங்ஸ் வந்து அப்படியே லாக் ஆகிடும், உங்கள் கை தவறுதலாகப்பட்டால் கூட இது வந்து சேஞ்ச் ஆகாது. நீங்கள் திருப்பி இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது வந்து அன்லாக் ஆகிடும். ஸோ உங்களுக்கு செட்டிங்ஸ் யாரும் சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இதை வச்சு லாக் பண்ணிக்கோங்க லாக்ட். ஸோ செட்டிங்ஸ் வந்து கை தவறுதலாகப்பட்டால் கூட சேஞ்ச் ஆகாது. ஏன்னா இதுதான் வந்து ஃபாஸ்ட்டாக நம்ம ஷூட் பண்ணும்போது ஆகிற பிரச்சனைகள்னால் அது தவறுதலாக கைப்பட்டு சேஞ்ச் ஆகுது. அதே மாதிரி சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பி-சி போர்ட் கொடுத்துருக்காங்க, யூஎஸ்பி-சி போர்ட் இருந்தாலும் நீங்கள் வந்து ஃபார்ம்வேர் அப்டேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சிங்க் கார்டுக்கான சிங்க் போர்ட் கொடுத்துருக்காங்க, ஆஃப் ஆன் பட்டன் முதலே சொல்லிருக்கணும் பட் இருந்தாலும் ஆஃப் ஆன் பட்டன். இந்த பட்டன் நம்ம போன வீடியோலேயே பார்த்தோம், இது வந்து ஏஎஃப் அசிஸ்ட் அப்படிங்கிற இந்த லைட்டோட பட்டன். நீங்கள் நிக்கான் கேமரா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா சிங்கிள் சர்வால் ஒர்க் ஆகும், கேனன் நிக்கானில் கண்டினியூஸ் சர்வால் இந்த லைட் வந்து ஒர்க் ஆகாது. இதுலேருந்து வந்து ஒரு சிவப்பு கலரில் ஒரு பீம் வரும், ஃபோக்கஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நம்ம அதை வந்து ஏஎஃப் அசிஸ்டன்ட் சொல்லுவோம். ஸோ அதுக்காக தான் இந்த ரெட் கலர் இது ப்ளஸ் இந்த பட்டன் இதை வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. லோ லைட்டில் ஷூட் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், இந்த இது வந்து நான் இங்கே என்ஜாய் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நிறைய வந்து வீடியோஸ் நம்ம பண்ண போகிறோம் யூடியூப்ல. இனிமே உங்களுக்கு ஏதாவது தேவை ஒரு டாபிக் இருக்கு வந்து இந்த பர்டிகுலர் டாபிக் ஒரு வீடியோ வேணும் சார் நீங்கள் வந்து டியூட்டோரியல் ரெடி பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலில் வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.